லேசினஸ். அந்த லேசினஸ்னால அவங்க ட்ரை அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு லேசினஸ்னா இப்போ இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் வீட்டில் இருந்து பழகிட்டு இப்போ லேசினஸ் வந்துருச்சு. இப்போ லேசினஸ் போகிறதுனா என்ன பண்ணணும்? டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசி விளையாடணும், ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, வேற உங்க லேசினஸ் போக என்ன பண்ணனும் நீங்களே ஐடியா சொல்லுங்க. டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக விளையாடணும், சைக்கிள்லாம் ஓட்டணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 2 hours 1 hour ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சைக்கிள் ஓட்டிட்டு அந்த மாதிரி விளையாடணும் சார். எங்க அம்மா அப்பா வந்து நான் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும், அதனால நான் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆக்சுவலாக பசங்கள்ட்ட ஒரு ரியாலிட்டி இருக்குது, அவங்க அதை ஆய்ந்து சொல்கிறாங்களா அப்படின்லாம் தேவையில்லை. அவங்க என்னென்னா, நான் மென்டலி லேசினஸ்லேயே வெளியில் வரணும்னா ஃபிசிக்கலாக நான் ஆக்டிவாக இருக்கணும். ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிற ஒன்றை வந்து ஏன் அவ்வளோ கம்பல்சரியாக பண்ணோம்? இடைப்பட்ட காலத்தில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட் எல்லாத்தையும் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் கொடுக்குறப்ப கல்வியாளர்கள்லாம் அதை ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, உடம்பும் ஓடுனா தான் மனசு ஓடும். அவங்க போகவே மாட்டேங்கிறாங்களே வீட்டை விட்டு, விளையாடு, எக்ஸசைஸ் பண்ணு, ஸ்கிப்பிங் பண்ணு, எனக்கு ஈக்குவலாக வெயிட் இருக்கிறா, இந்த வயசில் இவ்வளோ வெயிட் தேவையில்லை, கம்மி பண்ணணும், ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் சொன்னால் உட்காந்த இடத்துல சீட்டு அது வேலையாக கொடுக்காதீங்க. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது என்ன, ஒருத்தருக்கு 1 lakh சம்பளம் கொடுக்குறோம்னா அவனை அவ்வளோ வேலை வாங்கணுங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் சும்மா அர்த்தம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கணும், என்ன ப்ராப்ளம்? அவங்க பாட்டு ஜாலியாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைக்கிள் ஓட்டினாலும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்காக ஓட்டுங்கிறீங்க. கொஞ்சம் வேணும் பிரேக் எடுக்கிறதுக்கு. அப்பவும் பண்ணு பண்ணு பண்ணுனா எனக்கு வந்து அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படியே போயிருது. இப்ப நீங்க எல்லாத்தையும் பொழுதுபோக்க பெர்ஃபெக்டாக பாக்குறீங்க, அதுக்கு சும்மா காமாசமான சைக்கிள் ஓட்டுதுன்னு சொன்னா நீ கரெக்டா ஓட்டு, அப்பதான் உனக்கு வந்து காஃப் மசில்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது. அப்புறம் மியூசிக் கேட்கனா, இந்த மியூசிக் ஏன் கேட்குற, நல்ல மியூசிக் கேளு, மியூசிக் கத்துக்க. அப்போ ஒரு பொழுதுபோக்குக்கு நான் உங்களுக்கு எல்லாமே அதை நீங்கள் ப்ரொஃபஷனலாக மாற்ற அவங்களுக்கு பொழுதுபோக்கே இல்லை. ஆக்சுவலாக பாடி ஆக்டிவ் ஆகிறது, பிரெயின் ஆக்டிவ் ஆகிறது பொழுதுபோக்கில் தான் ஆகும். நீங்கள் அந்த இளைப்பாறும் இடத்தையும் கூட அதை ப்ரொஃபஷனலாக கரெக்டானதாக பர்ஃபெக்டானதாக மாற்ற பார்க்குறீங்க, அப்போ மைண்ட் ஆக்டிவாக இருக்காது.